இருக்கீங்க வாழ்வாளுடன். உங்களை பத்தி ஒரு தகவல் ஒரு நீங்க உண்மையை சொல்லிட்டு. தெரிஞ்ச ஆ சொல்லுங்க. அப்படியே ஆ இருங்க லைன்ல இருக்கு. ஐயா பற்றி ஒரு சில குறிப்புகளை நான் சொல்லுகிறேன். வாழ்க வளமுடன். பேராசிரியர் ரவி ஆறுமுகம் ஐயா அவர்கள் வந்து ஒரு கடந்த 20-25 ஆண்டுகளாக மனவளக்கல்லூரியில் இருக்காங்க. ஐயா வந்து ஒரு எம்என்சி கம்பெனியில் டெக்னிக்கல் பொறுப்பில் இருந்து மேனேஜர் பொறுப்பில் இருந்து இப்போது ரிட்டையர் ஆகிருக்காங்க. இப்போ முழு நேர தொண்டாக நமக்கு வந்து போர் சக்தினர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் செயல்பட்டு கொண்டு, அது மட்டும் இல்லாமல் மண்டலத்தில் வந்து செயலாளராக இருந்து கொண்டு சிறப்பாக செயலாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அத்தகைய சிறப்பு மிக்க நமது பேராசிரியர் ரவி ஆறுமுகம் ஐயா அவர்களை வந்து திருவள்ளூர் மண்டலத்தின் சார்பாக வருவோர் என்று வரவேற்று, புத்தரும் வேதாத்திரியமும் புத்தரும் என்ற தலைப்பில் ஒப்பாய்வு கருத்துக்களை நமக்கு அளிக்க அன்போடு வேண்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க. ஐயா நீங்க இப்ப ஆரம்பிக்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதுங்க. கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குறுப்புகள் வாழ்க குருவே துணை. இன்றைய தலைப்பு வந்து வேதாத்திரியும் புத்தரும் அப்படிங்கிற தலைப்பு. ஒரு ஷார்ட் டூரேஷன்ல நான் எடுத்திருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன், பட் ஆங்கில வடிவில் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். ஐயா நேற்று சொன்னாங்க, சரி நம்மளால் முடிஞ்ச ஒரு இது வந்து நம்ம எல்லாம் உள்ள இறையாற்றலும் குருவாற்றலும் நம்மளுக்கு துணை நின்று நம்ம இந்த விஷயத்தை நம்மளுக்கு மக்களுக்கு எடுத்துருக்கணும். நானும் அதில் பலன் பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் இப்போ பேசுகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புத்தரும் வேதாத்திரியும் அப்படிங்கிறது வந்து நான் ஜென்ரிக்காக இப்போ நான் சொல்கிறேன். இரண்டு பேருமே நம்ம பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு நார்மலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, புத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவர் வந்து வாழ்ந்த காலம் வந்தீங்கன்னா 560-480 BC பிஃபோர் கிறிஸ்து. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பிறந்தது பார்த்தீங்கன்னா 19-20 நூற்றாண்டு 1911 ஆகஸ்ட் மாதம் 14 நாள். அவர் பிறந்தது பார்த்த 2500 ஆண்டுகளுக்கு அப்புறம் ரெண்டு பேருடைய இன்டென்ஷனும், மகரிஷியோட நோக்கமும் சரி புத்தருடைய நோக்கமும் சரி, அறிவுரை என்ன சொல்லிக்கிறாரு, நல்லவற்றையே செய்யுங்கள், தீயவற்றை தவிருங்கள், மனதை தூய்மைப்படுத்துங்கள். இதேதான் நம்ம மகரிஷி என்ன சொல்றாங்க, நம்ம இரண்டுக்க பண்பாடுல, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவதற்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். ரொம்ப சிம்பிள் டெஃபினிஷன். ரெண்டே நம்ம ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா, அப்ப 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன புத்தரும் சரி, இந்த காலம் பலவித நம்ம காலங்களை தாண்டி இப்போ வந்து இந்த கலியுக காலத்தில் 2500 ஆண்டுகளுக்கு அப்புறமும் மகரிஷி சொன்ன கருத்துக்களும் பார்த்தீங்கன்னா ஒரே கருத்தை தான் வலியுறுத்தியிருக்கிறாங்க. ரெண்டு மனநிலைகளும் பார்த்தீங்கன்னா அமைதி, மனிதர்கள் மேம்பாடு, தனி மனிதனுடைய மேம்பாடுகளை தான் ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் டீட்டெயிலாகவும் பார்க்கலாம். புத்தர் பிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார குடும்பத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசர்களுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ள அந்த காலங்களில் அந்த கிராமங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜமீன்கள்னு சொல்லுவாங்களாம், அந்த மாதிரி ஒரு பரம்பரையில் பிறந்து வளர்ந்தவர். புத்தர் வந்து ஏகபோக செழிப்பு இதில் வளர்ந்தார். அவங்க அப்பா மக்கள் பார்த்தீங்கன்னா தாய் தந்தையர்கள் வந்து அவருக்கு வந்து வெளி உலகத்தை பற்றி எதுவுமே காட்டல, ராஜபோக வாழ்க்கையில் வாழ்ந்தார். அவருக்கு பசி பஞ்சம் பட்டினின்னு அப்போ எதுவுமே தெரியல. மகரிஷி பிறந்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, புத்தர் வந்து இமயமலை பக்கத்தில் நேபாள், அந்த காலத்தில் நேபாள்னு சொல்லுவாங்க, பாலிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்திருக்காரு, வட ஹிமாலய பிரதேசத்தில். நம்ம வேதாத்ரி மகரிஷி பார்த்தீங்கன்னா சென்னை போய் தெற்கு சைடு, அவர் வட இந்தியாவோட எண்டு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கில் கூடுவாஞ்சேரிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தார். புத்தர் பிறந்தது பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பில் ஒரு இல்லை வாழ்ந்து வளர்ந்தவர். அதே இது வேதாத்ரி மகரிஷி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் 8வது மகனாக அவதரித்தவர். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். புத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைமில் அவர் கொஞ்சம் மைண்டில் வந்து டக்குன்னு ஒரு கிளிக் ஆச்சு, வெளி உலகத்தை பார்க்கணுங்கிற ஒரு டக்குன்னு வெளியில் வந்து ஒரு சமயம் வந்து பார்க்குறாரு.
வெளியில வந்து டக்குன்னு வீட்டுல எதுவும் சொல்லல. பார்க்கும்போது அவர் வந்து மக்கள் வந்து நோய்வாய்ப்பட்டும் துன்பப்பட்டும் பசியும் பட்டினியுமா வித்தியாசமான உலகத்தை வெளியில கண்களால் காட்சிகளாக பார்க்கறாரு. பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மனசு மாறிது, ஐயோ இந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத அப்புறம் ரியலைஸ் பண்றாரு. மகரிஷியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு குரு, அவர் வந்து இளமையிலே வந்து ஒரு ஞானத்தோட பிறந்தவர். அவருக்கு வந்து இளமையிலே வந்து ஒரு ஒரு முதிர்ச்சியான மன அனுபவங்கள் வாழ்க்கையில மக்கள் அவரும் அதே தான் சிந்திக்கிறாரு. வாழ்க்கையில மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணங்கிறத அப்பயே சிந்தனை பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த மாதிரி தான் ரெண்டு பேருடைய வாழ்க்கையை வந்து ஒரு இளமையிலே வந்து ஒரு பயணமாயிட்டே இருந்தது. இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது வந்து இறைவன் தந்த அருள் தான் நம்மளுக்கு. இந்த குருமார்கள் பிறந்தது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம ஏற்கனவே நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். இந்த உலகத்தில் வந்து மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு தான் குருமார்கள் தோன்றி இருக்கிறாங்கிறத ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு இறைநிலை உணர்த்துது. அப்போ நம்மளுக்கு குருமார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு விதமாக முத சொல்கிறாங்க அந்த காலங்களில். ஃபஸ்ட்டு குருமார்கள்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ், நம்மளோட தாய் தந்தையர்கள். தாய் தந்தையர்கள் நம்மளுக்கு வந்து ஒழுக்க பழக்க வழக்கங்களை கற்றுத்தராங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பண்புகள் வளர்கிறதுக்கு முதல் மூல காரணமாக இருக்கிறாங்க. ஒரு குழந்தைகள் வளர்ச்சி அடையும் போது அந்த மாதிரி. ரெண்டாவது வந்து டீச்சர்ஸ். நம்ம வந்து அந்த காலத்தில் குருகுலம் சொல்லுவாங்க, இப்போ வந்து ஸ்கூல்ஸ். ஸ்கூல்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஏட்டுக்கல்வி அதை கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் குரு ஸ்பிரிச்சுவல் குரு தான் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க, ஞானத்தையும் நம்ம வந்து இறைநிலையை பற்றியும் நேச்சர் பற்றியும் இயற்கையை பற்றியும் ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை வந்து நம்மளுக்கு வந்து குருமார்கள் மூலமாக தான் நமக்கு கிடைக்க போகிறோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைச்ச குருமார்கள் விவேகானந்தர் அப்படி சொல்கிற வரிசையில் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் புத்தர் வந்து சமயநெறி தாண்டி மனித குலம் மேம்படுறதுக்கு புத்தர் தோன்றினார். புத்தர் இயேசு காந்தி அப்படின்னு சொல்கிற வழியில் தோன்றினாங்க. இந்த 20-ஆம் 21-ஆம் நூற்றாண்டில் நம்மளுக்கு வந்து வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கிடைச்சது நம்மளுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். புத்தர் சொல்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இது அமைதின்னு சொன்னோம். அவர் வந்து திடீர்னு வீட்டை விட்டு புத்தர் வந்து கிளம்பிடுறாரு. கிளம்பும் போது பல இதில் அட்வைஸ் பண்ணுறாங்க. மறுபடியும் ஒரு தடவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. நான் ஒரு நாள் நள்ளிரவு வந்து கிளம்புறாரு. குழந்தை வந்து படுத்திருக்குது. குழந்தையோட பேர் பார்த்தீங்கன்னா ராகுல்னு பேர். அவங்க ஒய்ஃபையும் விட்டுட்டு கிளம்பிடுறாரு. மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணி கூப்பிட்டு வராங்க. வந்தாலும் அவர் இருக்கிறதில்ல. அவர் வந்து ஞானத்தை தேடி போகணும், நம்ம வந்து இந்த மக்களுக்கு வந்து நம்ம ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. ஆனால் அந்த குடும்ப கடமைகள் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, குடும்ப கடமை வந்து இறைநிலை அவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு வசதியான ஃபேமிலியாக இருக்காங்க, அவங்க கஷ்டப்பட போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வெளியேறிடுறாரு. அது பொறுப்பு கடமைங்கிறதையும் தாண்டி அவங்க ஃபேமிலியில் பார்த்துக்கிறதுக்கு அவங்க தாய் தந்தை இருக்காங்க, சுற்றி சொந்த பந்தங்கள் இருக்குது, நம்ம போகிறதுனால அவங்களுக்கு எந்த வித கஷ்டம் இல்லை அப்படின்னு வராங்க. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எப்படின்னா குடும்ப கடமைகளையும் செய்து கொண்டு 50 வயசு வரைக்கும் குடும்பத்தோடு இயங்கி உலகத்துக்கு வந்து நல்லது செய்யணும்னு குடும்பத்தில் தலை மனைவிட்டு வந்து ஒரு விருப்பத்தை கேட்டுக்கொண்டு நான் வந்து இந்த உலக சமுதாயத்துக்கு நான் என்னால் முடிந்த உதவிகளை செய்யணும் அப்படிங்கிறத விருப்பத்தோட அவங்களோட விருப்பத்தின் பேரில் வந்து நம்ம உலக சமுதாய சேவா சங்கங்கிற தோற்றுவித்ததை மேலே வந்து நிலைநிறுத்தி நம்மளுக்கு அழகாக கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் மகரிஷி சொல்கிற விஷயங்களையும் வேதாத்திரி கம்பு சொல்கிற விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒப்பிடும்போது புத்தர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஐந்து சீலம் என்பது நல்லொழுக்கம். முதல்ல வந்து என்ன சொல்கிறாரு, நல்ல ஒழுக்கத்தை. அந்த காலங்கள்லேயும் கூட பார்த்தீங்கன்னா உலகில் வந்து போட்டி பகை அரசியல் அமைப்புகளோட வேறுபாடுகள் எல்லாமே அந்த காலங்களில் இருந்திருக்குது. நோய்த்தன்மை எல்லாமே இருந்திருக்கு. ஒரு ஒற்றுமை இல்லாத நிலைமைகளும் உருவாயிருக்கு. மக்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க, உணவுக்காகவும் இதுக்காகவும் ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது புத்தர் சொல்கிறாரு, ஐந்து அறங்களை கடைபிடித்தல். அவர் வந்து புத்தர் வந்து தியானம் பண்ண ஆரம்பித்தார். தியானம் பண்ணும்போது அவருக்கு கிடைத்த ஞானங்களில் வந்து சீலம் என்ற நல்லொழுக்கம், ஐந்து அறங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத மெயினாக சொல்லியிருக்கிறாரு.
என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, புத்தர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஐந்து விஷயங்கள் முத வந்து புறங்கூறுதல் கூடாது அப்படின்றாரு. அதாவது பொய் புறங்கூறுதல் கூடாதுன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது விஷயமா பார்த்து பார்த்தீங்கன்னா, களவு. தனக்கு சொந்தமான பொருள் தவிர வேறு எந்த பொருளையும் நம்ம களவாக அடக்கூடாதுன்றாரு. கற்பழிப்பு. மூன்றாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கற்பழிப்பு, அதை சொல்கிறாரு. நாலாவது கொலை, எந்த உயிரையும் கொலை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். சூது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவின் மயக்கத்தால் வந்து குடி போதை அந்த விஷயங்கள் செய்யக்கூடாது. இந்த ஐந்தையும் நம்ம வந்து இந்த தீய செயல்களை எலிமினேட் பண்ணிட்டாலே ஒருத்தனுக்கு வந்து ஞானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஞானத்தை அடையலாம், அமைதியான வாழ்க்கை வாழலாம் அப்படின்றாரு. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா மகரிஷி வந்து நம்மளுக்கு வந்து அதே தான் சொல்கிறான். இவர் வந்து புறங்கூறுதல், தனக்கு சொந்தமான பொருள் தவிர எதையும் நம்ம தேவைக்கு ஏற்படுத்தி கூடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. காமம் இருக்கக்கூடாதுன்றாரு. எந்த உயிரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அறிவின் மயக்கத்தில் இருக்கக்கூடாது. இதே தான் நம்ம வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு வந்து, பொய் களவு கற்பழிப்பு கொலை சூதை ரெண்டு பேரும் அவ்வளோ ரிலேஷன்ஷிப்பாக, அதாவது 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த புத்தரும் சரி நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷியும் சரி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு வந்து ஒரே தாட்ஸில் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா மகரிஷி வந்து தனி மனித ஒழுக்கத்துக்காக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. மகரி வேத விவரம் பார்த்தீங்கன்னா புத்தரும் பார்த்தீங்கன்னா இதே அளவில் தான் நம்மளுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா புத்தர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தியானம் மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம வேதாத்ரி மகரிஷி பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை மேம்படுத்திக்கணும், தன்னை மேம்படுத்தி தான் நம்மளுக்கு வந்து அடுத்த லெவலில் வந்து சமுதாயத்துக்கு மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறது. புத்த மதத்தில் வந்து தியானம் தவிர வந்து உடற்பயிற்சி இருக்குதா அப்படிங்கிறது வந்து ஒரு புக்கில் படித்தோம்னா ரொம்ப இதாக தெளிவாக தெரிய ஆரம்பிக்கலை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதே இது புத்தரை வந்து வழிபடுறது பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா நான் புத்தரிடம் சரணம் அடைகிறேன், நான் தம்மத்திடம் சரணடைகிறேன், நான் சங்கத்திடம் சரணடைகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வேதாத்ரி மகரிஷியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறை வணக்கம் பாடுறோம், குரு வணக்கம் பாடுறோம், அந்த அளவில் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம், தவங்களை ஆரம்பிக்கிறோம். இவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. மரபு பழிவு பார்த்தீங்கன்னா புத்தம் தம்மம் சங்கம் ஆகிய மும்மணிகளும் சரணம் அடைகிறேன் என்று இசைப்பதன் மூலம் பௌத்தர்கள் தங்கள் சரணம் அடைந்த உணர்வை தங்களுக்குள்ளே உறுதி பயித்து வளர்க்கிறார்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இறைவணக்கம் பாடுறோம், அப்புறம் குருவணக்கம் பாடி நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஒரு நம்ம வந்து தவம் போடும் ஒரு மென்டல் ஃப்ரீக்குவென்சியில் நம்மளை வந்து மாற்றிக்கிறோம். தியானத்திற்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தியானத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 9 வகையான தியானம் நம்மளுக்கு வந்து நம்ம பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னாதவம் துரியம் அப்படியே கொண்டு போகிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலைகளில் நான் வந்து மென்டல் ஃப்ரீக்வன்சியை குறைச்சிட்டு இறைநிலை அடையிறதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம புத்த மதத்தில் நம்ம வேதாத்திரிய மகரிஷி கொடுத்த விஷயங்களை நம்ம செய்கிறோம். ஆனால் புத்த மதத்தில் என்னென்னா தியானத்திற்கு நேரம் கிடைக்குமே என்னால் அப்போது சில பௌத்தர்கள் விபஸ்னா தியானம் போன்ற ஏதாவது ஒரு தியான முறையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தியானத்தில் நேரடியாக ஈடுபடுகிறார்கள். ஆனால் வேறு சிலர் முதலில் அன்பையும் கருணையும் வளர்க்கும் மெத்த பாவனையை மேற்கொள்கிறார்கள். அமைதி தியானம் அல்லது விபஸ்னா தியானத்தை முக்கியமாக பகுதியாக மேற்கொண்டு தியானம் அமைக்கும் பின் மனம் அதிக தெளிவாகவும் அமைதியாகவும் ஒருமுகப்பட்டதாகவும் இருப்பதால் பலர் மெத்த பாவனையாக அதற்கு பின்னர் மேற்கொள்ள விரும்புகிறார்கள். இவையெல்லாம் அவரது தனிப்பட்ட விருப்பத்தேர்வை பொறுத்தே அமைகின்றன. எப்படி இருந்தாலும் ஒரு சில நேரம் தியான பயிற்சி மேற்கொள்ள கூட மிக நலன் பயப்பதாக இருவரும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாங்க. இதைவிட தொடர்ந்து நல்ல மன விழிப்போடு கூட இருப்பது அல்லது சதி என்று பாலிமொழியில் கூறப்படுகிறது. அளவற்ற நற்பயனை விளைவிக்கும்னு சொல்கிறாங்க. அருமையிலும் அருமையான இந்த பயிற்சி அடிக்கடி புறக்கணிக்கப்படுகிறா சொல்கிறாங்க.
புத்தகத்துல வந்து மெயினா என்ன சொல்றாங்க, உங்களது உள்ளத்திலே கோபம் எழுவதை உணர்வதை இன்னொரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள், அப்பொழுது மனதை சிறிது விலக்கி நிறுத்தி வைத்து எழும் கோபத்தை உற்று பாருங்கள். உங்களது கோபத்திற்கு காரணமான மனிதர் அல்லது சூழ் அமையிலிருந்து உங்கள் கவனத்தை நீக்கி அந்த கோப உணர்வை மட்டும் உள்ளது உள்ளவாறு பாருங்கள். உங்களுக்குள் கோபம் இருக்கிறது என்பதை உணர்ந்து பார்த்து ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்திலே கோப உணர்வின் ஊற்றுக்கண் இருப்பதை உற்று பார்த்தறியுங்கள். யார் மீது கோபம் எழுகிறது என்பதை உற்று பாருங்கள். கோபம் எவ்வளவு தீவிரமாக உள்ளது என்பது அதன் தீவிரத்தை அளந்து பார்க்கும் கூட முயற்சி கொள்ளுங்கள். இது எளிதானதல்ல, இருந்தாலும் இதன் பலனாக இறுதியாக நீங்கள் எவ்வாறு கோபம் எழுகின்றது, எழுந்த கோபம் எவ்வாறு தேய்ந்து மறைகின்றது என்பதை விழிப்புணர்வோடு கவனமாக உற்று நோக்கி குறித்து கொள்ள முடியும். கேக்குதுங்களா? ஓகே, பயிற்சியில் முதிர்ச்சி அதிகரிக்க ஏதாவது ஏமாற்றங்களையும் பிரச்சனையும் எதிர்கொள்ளும் போது நீங்கள் எளிதில் அமைதியும் விழிப்புணரும் காத்து நிலை கொள்ளாமல் இருக்க முடிகிறது. அந்த மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, தம்மத்தை கற்றுக்கொள், தம்மத்தை பகிர்ந்து கொள்ளுங்கன்றாங்க. தம்மங்கிறது ஒரு தவம் தான் சொல்றாங்க. அப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சமாவது தம்மத்தை பற்றி கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். நல்ல பொருள்களை தாராளமாக மனப்பான்மையோடு மற்றவர்களோடு பகிர்ந்தது போல் தம்மத்தையும் ஆர்வம் கொண்ட மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அதாவது தம்மங்கிற தவம் நம்ம இதுலயும் பாத்தீங்கன்னா, மகரிஷி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஒவ்வொரு ஆறுகளையும் வந்து ஒரு நிலையில உயர்த்திருக்கிறாங்க. நம்ம பயிற்சி பண்ணி நாம் பெற்ற பலன் இந்த வையகம் பெறணும்னு ஒவ்வொருத்தரும் வந்து எல்லா மக்களுக்கும் சமுதாயத்துக்கு சேர்ந்தடைக்கக்கூடிய வகையில நம்மளுக்கு வந்து ஒரு மகரிஷி ஒரு குருவா இருந்துட்டு எல்லாரையும் குரு ஸ்தானத்துல நிலைநிறுத்தி நாம் பெற்ற பலன்கள் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுனால உலக சமுதாய சேவா சங்கம், அந்த சேவா சங்கத்துல வந்து எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் நான் அப்படிங்கிறதுல நம்ம பயிற்சியாளரை பயிற்சி நம்ம வந்து கல்வி கற்கிறோம், கடைபிடிக்கணும், கடைபிடித்து கற்பித்தல்ங்கிற மூன்று நிலையில வந்து நம்ம வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு போய் செல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப நம்ம மகரிஷிகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தானம் சீலம், தானம்ங்கிறது நம்ம மகரிஷி சொல்றது அன்பும் கருணையுமா இருந்து நம்ம இந்த உலகத்துக்கு முடிந்த உதவிகளை செய்யணும் சொல்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா தியானம் இதுல பாத்தீங்கன்னா தானம் சீலம், சீலங்கிறது ஒழுக்க பழக்க வழக்கம், பாவனா தியானம் ஆகிய மேன்மையான வாழ்க்கை நேர்களை கடைபிடித்து எவ்வாறு நாம் வாழ்க்கையில் அமைதி மகிழ்ச்சி அடைந்து இன்புற வாழ்வது, எவ்வாறு அடுத்த பிறவியிலே ஒரு நல்ல சாதகமான வாழ்க்கை நிலையை அடைவது, எவ்வாறு இறுதியில் துன்பம் துயரம் எதுவும் மீண்டும் எப்போதும் நமக்கு நிகழ்வது என்பது இல்லாத நிற்பான பேரின்ப விடுதலை நிலையை அடைவது என்று புத்தர் நம் நடந்து செல்ல வேண்டிய பாதையை தெளிவாக காட்டியுள்ளார். மகரிஷி அவர்களும் பார்த்தீங்கன்னா அமைதி 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 தவிர நம்மளுக்கு எதுவும் சொல்லலை. வாழ்க்கையில வந்து சிக்கல், நம்மளுக்கு வந்து உடலில் நோய், உள்ளத்தில் கலங்கம் அப்படிங்கிறத வந்து தாண்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தனி மனிதன் வந்து உடலை நல்லா வச்சுக்கணும், உள்ளத்தை நல்லா வச்சுக்கணும். உள்ளத்தை நல்லா வச்சுக்கும் போது மனம் அமைதியான நிலையில இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எப்பயுமே ஒரு பேரின்ப நிலை அப்படிங்கிறது ரொம்ப அழகா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. புத்தர் காட்டியுள்ள வாழ்க்கை முறை நெறிமுறைகள் பின்பற்றுவதற்கு மிகவும் எளிமையானவை, அவை நடைமுறைக்கு மிகவும் ஒத்தவையாக இருப்பது, அன்றாடம் கடைபிடித்து வலுவாது வலுவதற்கும் கடினமாக இல்லாதவை அப்படின்னு ஒரு குறிப்பு பதிவாயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா புத்தரும் சரி மகரிஷியும் சரி, புத்தர் சொல்றது வந்து ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்றாரு, ஆசையை கட்டுப்படுத்த சொல்றாரு. மகரிஷி சொல்றது வந்து ஆசையை வந்து ஆசைப்படணும், ஆசை வந்து தேவைக்கு ஏற்றதா இருக்கணும். இவர் டைரக்டா சொல்றது பார்த்தீங்கன்னா ஆசையை துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிறது வலியுறுத்தி சொல்றாரு. மகரிஷி அப்படி சொல்லல, ஆசை வேணும் ஆசையை சீரமைக்க சொல்லியிருக்காங்க. அந்த இதில் தான் ரொம்ப ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா மகரிஷி சொல்ற விஷயங்களும் சரி புத்தர் சொல்ற விஷயங்களும் சரி ரெண்டுமே ரொம்ப ஒன்றோட ஒன்று ஒத்து போயிட்டு தான் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு வகையான தியான முறைகள் வந்து புத்த மதத்தில் சொல்கிறாங்க. நமது சமுதாயத்தில் தனி மனித பண்பியல்களால் உண்டாகும் பிரச்சனைகள் முன்னர் எப்போதும் இருந்ததை விட இப்போது அதிகமாகிவிட்டன. இத்தகைய பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் முக்கியமான இரண்டு வகைகளாக வெளிப்படுகின்றன. அங்கே புத்த மதத்தில் சொல்கிறாங்க, மனம் அமைதியின்றி உழைதல்,
மற்றும் அதை சார்ந்து எழும் பிரச்சனைகளுக்கு உதாரணத்துக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா ஏக்கம் கவலை அதே தான் நம்ம மகரிஷி சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவலை ஆசை சீரம் ஆசை அதிகமாக இருக்குது, சினம் படுறது, கவலைப்படுறது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இவங்க வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா மனம் அமைதியின்றி உழைதல் புத்த மதத்தில். ரெண்டாவது பார்த்தோன்னா உறவு பிரச்சனைகள், உதாரணத்துக்கு கோபம் வலுச்சண்டைக்கு போதல் முதலியன. நம்மளை தனி மனித சார்ந்த ஒரு கவலையும் சொல்கிறாங்க, சமுதாய சிக்கலையும் ரெண்டு விஷயமா சொல்றாங்க. இதே தான் மகரிஷி சொல்றது, தனி மனித சிக்கலையும் நம்மளுக்கு சொல்றாங்க, சமுதாயத்தோட நம் ஏந்தி வாழாத வாழ்க்கையும் சொல்றாங்க. இதைத்தான் புத்தர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் மூச்சை விழிப்புணர்வோடு உற்று பார்த்திருக்கும் பயிற்சி, அதுதான் ஆனா பானா சதி. இது முதல் வகையான பிரச்சனைகளுக்கு மருந்தாகும். நம்ம இதில் வேதாத்திருத்தின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே எடுக்கும்போது மூச்சு காத்தையே கவனின்னு சொல்கிறாங்க. மூச்சு காற்றை கவனிக்கும் போது மூச்சு காற்றுங்கிறது உயிருக்கு மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி அப்படிங்கும்போது மன அலைச்சூழல் வந்து அப்பயே நம்மளுக்கு வந்து தவத்துக்கு ஒரு அடித்தளமாக இருக்கிறது இந்த மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி பண்ண நம்ம வந்து மன அலைச்சூழல் குறையும். இங்கேயும் அதே தான் சொல்கிறாங்க, முதல் வகையான பிரச்சனைக்கு மருந்தாகும். முதல் வகையான பிரச்சனைனா மனம் அமைதியின்றி அலைதல், உதாரணத்துக்கு ஏக்கம் கவலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தவம் பயிலாத அன்பர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம், தவம் பயிலாத அன்பர்கள் தங்கள் மூச்சு காற்றையே கவனிக்குமாறு அன்போடு விளைவிக்கப்படுகிறாள்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே என்ன சொல்கிறாங்க, மனம் அமைதியின்றி அழைதால் முதல்ல வந்து நம்ம இரு கைகளையும் மடிமையில் கோட்டுக்கிண்டு சுகாசன இதில் உட்காந்துட்டு சிம்பிளாக மூச்சு காற்றே கவனிங்கன்னு பார்த்தா வந்து புற உலகத்திலேருந்து மனம் விடுபட்டு உள்ளுணர்வாக கவனிக்கக்கூடிய மூச்சு காற்றை கவனிக்கும் போதே நம்மளுடைய மன அலைச்சூழல் கம்மியாயிடுது. மன அலைச்சூழல் கம்மியாகும் போது புற பார்வையிலேருந்து உள் பார்வையாக பார்க்கும் பொழுது மனம் வந்து வந்து ஒரு நிலைப்படுறக்கூடிய வாய்ப்புகளை நம்ம கிடைக்கப்படுறோம். அப்படி கிடைக்கப்பெறும் போதே என்ன ஒழுங்கு ஏற்படுது, அப்போ வந்து எது சரி எது தவறு அப்படிங்கிறத வந்து உள்ளுணர்வாக நம்ம பெற ஆரம்பிக்கிறோம். அதே அப்போ இருக்கும்போதே நம்மளுடைய சிம்பிளாக சொல்ல பார்த்தோம்னா அந்த காலத்தில் கோபம் வரும்போது ஒரு 1-3 சொல்லுவாங்க, 1 முதல் 50 வரைக்கும் என்ன அப்படிம்போது மன அலைச்சல் வந்து அங்கே குறையும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க வந்து மூச்சு பயிற்சிங்கிறது ரொம்ப இன்றியமையாத பயிற்சி. அதுதான் வந்து நம்ம மகரிஷி அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உடற்பயிற்சியிலே பார்த்தீங்கன்னா கைப்பயிற்சியிலேருந்து ஆரம்பித்து கடைசியாக வந்து நம்ம வந்து மகராசனம் முடித்து உடம்பை தளத்தில் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மனசை ஒருநிலைப்படுத்தி 50% மேலே உடல் இயக்கத்துக்கு அப்புறம் மன இயக்கத்துக்கு உடல் இயக்கத்துக்கு அப்புறம் மூச்சு காற்றை கவனிக்கக்கூடிய பயிற்சிகள் நம்ம இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு நிலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பண்ணுற ஏக்கம் கவலைகள்லாம் அந்த மூச்சு பயிற்சியிலே குறையின்றாங்க. ரெண்டாவது அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா அன்பு நேய உணர்வை வளர்ப்பது, அதாவது இதாவது அன்பு நேயம்னு இது வந்து பிரச்சனை. நம்ம வந்து நம்மளையும் தாண்டி இந்த சமுதாய நோக்கோட மனம் செலுத்தும் போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து முதல்ல மூச்சு பயிற்சியில் நம்மளுடைய ஏக்கம் கவலைகளையும் மாற்றிக்கணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அன்பு நேயத்தை வளர்க்கணும்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க. இந்த மூச்சு பயிற்சியில் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆனாபானா சதி அப்படிங்கிறது தான் புத்த மதத்தில் சொல்கிறாங்க. அலைந்து திரிகின்ற எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கும் மனதில் அமைதி நிலை நிறுத்தவும் இந்த பயிற்சி ஆற்றல் வாய்ந்ததாகும். மற்ற எல்லா அடிப்படை தியான பயிற்சிகளும் மேலாக இது பரிந்துரைக்கப்படுகிறது. ஏனெனில் மனதை குவித்து ஒரு முன்னிலைப்படுத்துவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் தியானம் செய்ய முயல்வது மிக கடினமானதாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள்னு சொல்கிறாங்க. இது வந்து புத்த மதத்தில் சொல்லியிருக்கு. நம்ம இதில் வந்து ஆரம்பங்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விஷயங்கள் வந்து மூச்சு பயிற்சி தான். மனத்தை ஒருமுகப்படுத்தல் என்பது சிதறியோடும் எண்ணங்களை இணைத்து ஒருமைப்படுத்துவதாகும் முழுமைப்படுத்துவதாகும். நம்முள்ளே நம் எண்ணங்கள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவையாகவும் மாறுபட்ட நோக்கங்கள் கொண்டவையாக இருப்பதை நாம் அடிக்கடி காண்கிறோம். உங்களுடைய மூச்சின் மீது நீங்கள் மனத்தை குவித்து ஒத்து பார்க்கும்போது இது ஒரு இயற்கையான முறையில் மூச்சு உள்வாங்கப்படுவதையும் வெளியேற்றப்படுவதையும் நீங்களே உணர்வீர்கள். அப்போது மூச்சின் மேலேயே குவிந்திருக்கும் உங்கள் கவனம் மனம் அலைப்பாய்ந்து சிதறியோடுதே தடுக்கின்றது. அலைந்து திரிகின்ற எண்ணங்கள் மறைந்து போகின்றன. மேலும் இந்த பயிற்சியின் காரணமாக மனம் இறுக்கம் தளர்ந்து அமைதி அடைவதையும்
புது சக்தியும் புத்துணர்ச்சியும் புதிய ஊக்கமும் உங்களுக்குள் எழுவதை நீங்கள் உணர்வீர்கள். அதை தான் ரொம்ப சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு உள்வாங்கிறது மூச்சு வெளியேறியது ஒன்று என்று எண்ணுங்கள், மூச்சு உள்வாங்கிறது மூச்சு வெளியேறியது இரண்டு என்று எண்ணுங்கள், இவ்வாறு 10 வரை சுமார் 5 நிமிடங்கள் திரும்ப திரும்ப எண்ணுங்கள் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தவத்துக்கு முன்னாடி நாடி சுத்தி தண்டுவடை சுத்தி சொல்கிறோம். நாடி சுத்தி வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 நிமிடங்கள் 3 நிமிடம் பண்ணுறோம். அப்புறம் தண்டுவடை சுத்தி கொடுத்து தண்டுவடை சுத்தியில் வந்து எங்கேயும் தடையின்றி நம்மளுடைய உயிராற்றல் வந்து நம்மளை வந்து பூர்வ மத்தியிலையும் துரியத்திலும் வர்றதுக்கு ஒரு பயிற்சி முறைகளை செய்கிறோம். இதுதான் அழகாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ வேதாத்திரி மகரிஷியும் சரி புத்தரும் சரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனி மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பயிற்சிகளை கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா புத்த மதத்தில் மெயினாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா இதே தான் நம்ம மகரிஷி சொல்கிற எண்ணங்களை ஆயுதல் சொல்கிறாங்க. மன உறுதிப்பாடை பற்றி புத்த மதத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அச்சம் பற்றி சொல்கிறாங்க. பேரின்ப உணர்வு சொல்கிறாங்க. உடல் வலி மன முறிவு வந்து 7 வகையாக சொல்லியிருக்காங்க. இதில் சிம்பிளாக நான் சொல்ல பார்த்தீங்கன்னா அதாவது புத்த மதத்தில் ரொம்ப சொல்கிறது பார்த்தீங்கன்னா மனோபாவத்தையும் மன உறுதியும் வளர்த்து அவற்றை விளக்குதல், அதாவது உறுதியுடன் பற்களை இரு கடித்தும் நாக்கு அழுத்தியும் மனத்தை பலவந்தமாக தீயணங்களிலிருந்து விடுவித்தல். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா நாக்கை கடித்தும் நாக்கு அழுத்தியும் பல்களை இறுகை கடித்தியும் அதாவது உறுதிப்பாடு பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அவர் வந்து சின்ன சில ஒரு விஷயங்களை வந்து வந்து தவத்தில் வந்து கொடுக்கும்போது கூட இவங்க சின்ன சின்ன ஒரு டிப்ஸு வந்து புத்த மதத்தில் சொல்கிறாங்க. நாக்கை இருக்க மடிச்சுக்க சொல்கிறாங்க, அதாவது உள்ளுணர்வாக நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு. பல்களை இருகளையும் கடிக்க சொல்கிறாங்க, அதாவது தீயெண்ணங்களை விடுவிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்களா புத்த மதத்தில் சொல்கிறாங்க. அச்சம் அச்சத்தை எப்படி சொல்லணும்னா தியானத்தில் பய உணர்வு எழுந்து அதை நீங்கள் சமாளிக்க இயலாவிட்டால் கண்களை திறந்து பாருங்கள் அல்லது தற்காலிகமாக தியானத்தை நிறுத்துங்கள்ன்றாங்க. அதை புதுசாக வரவங்களுக்கு வந்து தியானத்தில் பய உணர்வு ஏற்படுச்சுன்னா அது தியானத்தின் போது விளக்குகளை அணைக்காமல் எரியவிட்டு வெளிச்சத்திலே தியானிக்கலாம் அல்லது இன்னொருவருக்கு முன்புறம் நீங்கள் அமர்ந்திருக்கும் ஆலயத்தில் உங்கள் பக்கம் மட்டும் சில விளக்குகளை எரிய விடலாம் சொல்கிறாங்க. பேரின்ப உணர்வு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தியானத்தில் பேரின்ப உணர்வு எழுந்தாலும் கூட அதிலே மயங்கி விடாமல் பற்றுக்களை வளர்த்து கொள்ளாமல் முன்னெச்சரிக்கையுடன் கவனமாக இருக்க வேண்டும். இந்த உணர்வும் கூட காரணம் சூழ்நிலைகளாலும் ஆதரவுகளாலும் தான் எழுந்துள்ளது. இதுவும் இயற்கை போக்கிலே மறைந்து போகக்கூடிய என்கிற உண்மை உணர்வு எப்போதும் இருக்க வேண்டும். தியானத்தில் நம்ம வந்து பேரின்ப நிலையை அடைவதாக சொல்லுவாங்க, அதுலேயும் லயிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுவும் வந்து கடந்து போகும் அப்படிங்கிற உணர்வு நிலையிலே எப்போதும் எதிர்கொண்டு சமநிலையில் ஊர்த்தி பெற வேண்டும். தியானத்தில் உடல் அப்படியும் இப்படியும் அசைந்திடலாம், ஆனால் இந்த அசைவுகளை அறிந்து கொண்டு உங்கள் தன்னிச்சையாக அவற்றை நிறுத்த வேண்டும். தியானம் பண்ணும்போது சில சமயம் நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா சில மூமெண்ட்ஸ் இருக்கும், அது வந்து தன்னிச்சையாக வந்து தியானத்தில் வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று வந்து தியானத்தில் என்ன சொல்கிறாங்க, புத்த மதத்தில் தியானிக்கும் போது உடல் வலிகள் உடல் மரத்து போதல் அரிப்பு போன்ற உணர்வுகள் எழலாம், அவை பொதுவாக மனத்தால் உண்டாக்கப்படுவையாகும். எழும் உணர்வு பொறுத்து கொள்ளக்கூடியதாக இருந்தால் அது ஒரு எழுந்து மறையும் உணர்வு, இயற்கையின் போக்கில் அது தானாக மறைந்துவிடும் என்கிற உண்மை அறிவுடன் அதை பற்றி கவலைப்படாமல் சும்மா பார்த்திருங்கள். அது பொறுக்க முடியாதாக இருந்தால் விழிப்புணர்வுடன் அதை நீங்கள் நீக்குங்கள் அல்லது அமைதியாக சந்தடிந்து நீங்கள் அமர்ந்திருக்கும் ஆசன நிலையை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு செய்யும் போது உங்களோடு சேர்ந்த தியானம் மற்றவர்களுக்கு எந்த இடைஞ்சலும் ஏறாமல் பார்த்து கொடுத்துங்கள். அப்புறம் இன்னொன்று மனமுறிவுன்னு ஒன்று சொல்கிறாங்க. நீண்ட மூச்சு தியானத்திற்கு பின்னர் சில சமயங்களில் மற்ற மனிதர்களிடம் ஏதாவது இனம் தெரியாத விழிப்புணர்வு அல்லது உலகத்தில் விலகி ஒதுங்கிக் கொள்கிற ஒரு உணர்வு தோன்றலாம். அப்போது சூழல் உங்களுக்கு ஒத்திசைவு அற்றதாக தோன்றுகிறது. இது உண்மையில் ஆக்கும் குணங்களாக சக்திகளின் ஒரு வகையான புற வெளிப்பாடாகவும் இந்த உணர்வு எழுவதை கண்டால் நீங்கள் உடனே அன்பு நேய உணர்வை வளர்த்து கொள்ளும் தியானத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நம்மது பார்த்தீங்கன்னா மகரிஷி அவர்கள் வந்து வாழ்த்துதல் சொல்லியிருக்காங்க. வாழ்த்து பொறுமும் அதை நம்ம தன்னிலை வாழ்த்துறோம். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக குடும்பத்தை வாழ்த்துறோம், குடும்பத்தை சொந்த பந்தங்களை வாழ்த்துறோம், கடை
எதையுமே மகிழ்ச்சி அவர்கள் விட்டு வைக்கல. மகிழ்ச்சி வந்து கடைசியா பாத்தீங்கன்னா நம்மளோட பகைமை கொண்டவர்களை கூட பாத்தீங்கன்னா எதிரிகளாக இருப்பவர் இன்ப நம்ம துன்பப்பட்டவர்கள் இவர்களாக இருந்தாலும் அவர்களும் மனம் திருந்தி வாழ வேண்டும் ஒரு வாழ்த்துக்களைய வந்து நம்ம இதுல மகிழ்ச்சி அவர்கள் நம்மளுக்கு அழகா கொடுத்துருக்கிறான். அப்போ நம்ம எப்படி அதை வளர்த்து வளர்த்து கொள்ள யார் மேலேயும் நம்மளுக்கு வந்து கோபம் வர்றதுங்கிறது கண்டிப்பா அப்படியே குறைஞ்சு போயிடும். வாழ்த்துதல் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற மகிழ்ச்சி கொடுத்த பெரிய பொக்கிஷம். எல்லா நிலையிலையும் வந்து மகிழ்ச்சி வாழ்த்துன்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்னும் தன்மனைப்பு குறைஞ்சிருது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொல்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா செயல் விளைவு தத்துவம். செயல் விளைவு தத்துவம் பார்த்தீங்கன்னா புத்தத்திலையும் சொல்லியிருக்கு, மகிழ்ச்சி வந்து செயல் விளைவு தத்துவம் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கர்மாவை பற்றி ரொம்ப அழகாக புத்த மதத்திலே சொல்லியிருக்கிறாங்க. வேதாத்திரி மகிழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒவ்வொரு செயலுக்கும் கண்டிப்பாக விளைவு இருக்குது. அப்போ நம்ம நல்ல செயல் செய்யும்போது ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்களே நடக்கும்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கர்மா பற்றி இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க புத்த மதத்தில். அவங்க என்ன சொல்கிறாங்க, செயலே வந்து விளைவு வந்து இயங்கி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஒவ்வொரு செயல் செய்யும்போதும் பார்த்து செய்யணும்னு மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. வேதாத்திரி மதத்துக்கு சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதனால் வந்து தனக்கு பிறகு பிற்காலத்தில் எந்த துன்பம் தராத செயல்களை செய்யணும் அப்படின்ட்டு. ஆனால் புத்த மதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கர்மா வந்து சொல்லும்போது ஒவ்வொருலேயும் வந்து அதுலேயே வந்து நம்ம செயல் செய்யும்போதே அதில் பதிவாயிருக்கு. அப்போ அதோட இது வந்து நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாங்கிற மாதிரி ஒரு சின்ன இது கொடுத்துருக்குறாங்க. அதில் விஷயம் என்னென்னா நம்ம அப்போது நம்ம கர்மாக்கள் வந்து நல்ல வகையில் இருக்கும்போது நம்ம செயலும் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நல்ல செயல்கள் தான் செய்வோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீய வினைகளை தூண்டும் நான்கு காரணிகள்னு புத்த மதத்தில் சொல்லியிருக்காங்க. புத்த மதத்தில் சொல்லிடுன்னா வேட்கை, கோபம், அறியாமை, பயம், இந்த நாலு சொல்லியிருக்கிறாங்க. நாலு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வேட்கைன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு புலன் இன்பங்களின் மேல் கொண்டுள்ள வேட்கையின் காரணமாக ஒருவர் தவறான காம நடத்தில் ஈடுபடுகிறார் அப்படின்னு புத்தகத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து புலன் இன்பம். நம்ம விஷயத்தை நான் அப்புறம் பார்த்துருக்குறேன், நான் அடுத்த ஸ்டெப்பில் வந்துடுறேன். தீயவனைகளை தூண்டும் நான்கு காரணிகள். கோபம், உதாரணத்துக்கு கட்டுப்படுத்த முடியாத கோபத்தின் காரணமாக ஒருவர் மற்றவருக்கு தீங்கு விளைவிக்கிறார் சொல்கிறாங்க. மூன்றாவது வந்து அறியாமை, குழப்பம், உதாரணத்துக்கு களவாடப்பட்ட போலியாக தயாரிக்கப்பட்ட அல்லது தவறான வயர்களில் கவரப்பட்ட ஒரு பொருளை அறியாமையால் விலைக்கு வாங்குவதன் மூலமாகவும் ஒருவர் தரப்படாததை எடுத்துக்கொண்ட குற்றத்துக்கும் ஆளாகின்றார். அப்புறம் நாலாவது விஷயம் பயம், அச்சம், உதாரணத்துக்கு ஒரு தவறு அல்லது தவறான நடத்தை மற்றவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு இழிச்சொல்லுக்கு ஆளாவோம் என்கிற பயத்தினால் ஒருவர் உண்மையை மறைத்து போய் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நல்லொழுக்கமுள்ள ஒரு மனிதர் வேட்கையினாலோ சினத்தினாலோ அறியாமையினாலோ அல்லது பயத்தினாலோ தூண்டப்பட்டு தவறான வழியில் செல்ல மாட்டார். அவர் மேற்சொன்ன நான்கு தீயவினை விளக்கி தவித்து தம்மை பாதுகாத்து கொள்வது மட்டுமல்ல சமுதாயத்துக்கும் ஒழுங்காக பாதுகாத்து கொள்கிறார். அப்போ இந்த நாலு தீயவினை தோண்டும் காரணிகளை எப்பயுமே நம்ம தடை பண்ணிக்கணும், நம்மளோட சேர்த்துக்கூடாதுங்கிறது புத்தம் சொல்கிறாங்க. நம்மளதில் பார்த்தோன்னா ஐந்தில் அளவு முறைன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஒழுக்கம் கடமை வேணும் மூன்று விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக இதே விஷயங்களை தான் ஐந்தில் அளவு முறைங்கிறது உணவு, உறக்கம், உடல் இழப்பு, எண்ணம். இந்த ஐந்தில் அளவு முறையை கண்ட்ரோல் பண்ணும்போதே நம்மளுக்கு இந்த தீவினைகள் தோண்டும் புத்தர் சொல்கிற நான்கு காரணிகளை பற்றியும் நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். புத்த மதமும் வேதாத்திரி வந்து பெரிய கடல். அதை வந்து நான் வந்து இந்த ஹாஃப் அன் அவரில் என்னால் முடிஞ்சு உங்களுக்கு என்னுடைய விஷயங்களை நான் பயந்துக்கிறேன். கம்பாரிசன் பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து நான் சொன்ன மாதிரி 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்திருக்கிறது. மகரிஷி பிறந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் 1911 டு 2006 வரையும் வாழ்ந்துருக்கிறாங்க. புத்த மதம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா புத்தகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அப்போ இருந்திருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தோணுனாலும் பார்த்தீங்கன்னா சீனா, அப்புறம் தாய்லாந்து, பர்மா, இந்த மாதிரி ஒரு ஆசிய நாடுகளில் வந்து புத்த மதம் வந்து பரவி இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உலகளாவியாக வந்து நம்ம வந்து உலக சமுதாய நோக்கோட இப்போ வந்து நம்ம மனவளக்கலை மந்த அறக்கட்டளைகள் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து
உலகம் பூரா கொண்டு சேர்ந்துடணும், உலகத்துல மன அமைதி ஏற்படணும் அப்படிங்கிற ஆங்கிள் வந்து நம்ம இது பரவிருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புத்த மதத்துல கடவுள் அப்படிங்கறத பத்தி எதுவுமே சொல்லலை. புத்தரை வந்து அங்க வந்து ஒரு கடவுள் மாதிரி ஏத்துக்கிறாங்க. நம்ம இதுல வந்து குருவா தான் நம்ம வந்து மகரிஷி வந்து இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் அப்படிங்கறதுதான் நம்ம விஷயங்கள்ல கூறப்படுது. கடவுள்னு ஒருத்தர் இருக்காராங்கிறதுக்கு அது அங்க வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க் அங்க கொடுத்துருக்குறாங்க. பட் வேதாத்திரியத்துல பாத்தீங்கன்னா இயற்கை கடவுள் எல்லாமே வந்து இறைநிலை தான் அப்படிங்கிறது, இறைநிலையில் படைக்கப்பட்ட ஒன்று தான் அப்படிங்கிறது மகரிஷி இதில் நம்ம படிச்சிருக்கோம். புத்த மதம் டஸ் நாட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட், புத்திசம் மேபி ரெக்கார்ட் ஆஸ்தெட்டிக் ரிலீஜியஸ் தாட் அப்படின்னாங்க. இதில் வந்து என்லைட்மெண்ட்ங்கிறது முக்கியமானவர், அதாவது ஞானம் அடைதல் அப்படிங்கிறது. என்லைட்மெண்ட் புத்தர் ஞானமானதான் ஒரு பௌர்ணமி நாளில் வந்து கயாங்கிற இடத்துல 6 ஆண்டுகள் கடுந்தவம் புரிந்து அதுக்கப்புறம் என்லைட்மெண்ட் ஆனார் அப்படிங்கிறது குறிப்பில் கிடைச்சிருக்கு. வேதாத்திரியத்தில் வந்து என்லைன்மெண்ட் ஆகுங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயிற்சி பண்ணுறோம், உடற்பயிற்சி பண்ணி தியானத்துக்கு உண்டாகிட்டு நம்ம வந்து வாழ்க்கை ஃபுல்லாகவே நம்ம வந்து மேன்மையை அடைந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ வந்து இது பார்த்தா என்லைன்மெண்ட்ங்கிறது அங்கே வந்து ஒரு புத்த மதத்தில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஒரு நிலையை அடையிறது. நம்ம இதில் அப்படி கிடையாது. வேதாத்திரியம் வந்து எல்லாருக்குமே வந்து வாரி வழங்கப்பட்ட ஒரு விஷயம், நம்மளே நம்மளே மேம்படுத்திக்கலாம், வழிமுறைகள் வந்து எளிதாக ஆக்கப்பட்டிருக்குது. ஸோ அங்கே வந்து இப்போ அப்படி கிடையாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டேஜஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. புத்த மதத்தில் வந்து குருவா ஆகுறதுங்கிறத விட அந்த லெவல் ஆஃப் இது வந்து ரீச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஹியூமன் டிசைரை பற்றி, தனி மனித விருப்பத்தை பற்றி ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க. புத்தரும் சரி ஆசை சீரகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா இன்பம் துன்பம் அமைதி பேரின்பத்தை ரெண்டு பேருமே வந்து வலியுறுத்திருக்காங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தர்மா அப்படிங்கிற தர்ம சக்கரம் அப்படிங்கிறதுலாம் இதில் வந்து புத்த மதத்தில் சொல்லியிருக்காங்க. புத்த மதத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற உடற்பு தியானத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்திரைகளை பற்றி நிறையா புத்த மதத்தில் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. முத்திரைகளில் இருந்து தான் புத்தர் வந்து தவம் ஏற்படுத்துறதுக்கு வழிமுறைகள் அவங்க இதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மனிதர்களையும் ஆன்மாவை பற்றியும் வந்து புத்த மதத்துலேயும் நம்ம சொல்லியிருக்கு. வேற முக்தி அடைகிறதுக்கு நம்ம வேதாத்திரியத்துலேயும் வந்து விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. புத்தர் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த இது ரிலிஜன்லேயும் வந்து ஃபாலோ பண்ணல. அவராக வந்து எந்த வாழ்க வளமுடன்.